நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். உள்ளாட்சி தேர்தல் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 15 ஊராட்சி ஒன்றியங்கள் முதற்கட்டமாக 8 ஊராட்சி ஒன்றியங்களிலும் 2 கட்டமாக 7 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தேர்தல் நடைபெற உள்ளன. மாவட்டத்தில் 860,869 பேர் வாக்களிக்க உள்ளனர். 1729 வாக்குச்சாவடியில் 263 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டு சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 15 மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன. வேலை செய்வதற்காக 14,000 அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என தெரிவித்தார். வரும் 27 மற்றும் 30 தேதி 2 கட்டமாக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. 27-12 அன்று மாவட்டத்தில் உள்ள மொத்தமுள்ள 15 ஊராட்சி ஒன்றியங்களில் 8 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும், 30-12 அன்று மீதமுள்ள 7 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளன. மொத்த வாக்காளர்களது எண்ணிக்கை 860,869. மொத்தம் 1729 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 263 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவைகளாக கண்டறியப்பட்டுள்ளன. அந்த வாக்குச்சாவடியில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். மொத்தம் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரையில் 15 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. ஆஃபீஸிலிருந்து நாங்கள் இதுவரை 14,000 தேர்தல் நடத்தும் அலுவலர்களை இறுதி செய்திருக்கிறோம். இது வந்து போதுமானதாக உள்ளது. 2 ஃபேஸாக நடக்கிறதுனால தேவைக்கு அதிகமாகவே ஊழியர்கள் உள்ளனர். அவர்களுக்கு 3 கட்டமாக பயிற்சி நடத்தப்படும்.